அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு அரசரும் அந்த காலத்தில் ஒவ்வொரு அரசரும் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மகுடமாக இருக்கட்டும், அல்லது சிம்மாசனமாக இருக்கட்டும், அல்லது வந்து அவருடைய வாளாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் ஒரு சிறப்பு பெயர்கள் வைத்திருப்பார்கள். அது வந்து வழக்கம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, வல்வில் ஓரி, அவருடைய குதிரைக்கு பேரே ஓரின் தான் பேர். அதே மாதிரி காரி, காரியோட குதிரையோட பேரும் காரின்னே பேர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் உண்டு. அதுபோல தான் மகாபாரதத்தில் வந்து மிக முக்கியமான பங்கு வகித்தது சங்கு. ஏன்னா அந்த போர் நடக்கும் பொழுது அந்த போரை துவங்கி வைப்பதற்கும் சங்கு ஊதப்படும், அதே போல் அந்த போர் முடிவு பெறுவதற்கும் சங்கு ஒழிக்கப்படும். அப்போ தினந்தோறும் பார்த்திங்கன்னா காலை மாலை வந்து அந்த சங்கு ஒளி தான் வந்து அவர்களுடைய அந்த போர் நிறுத்தத்திற்கும் போர் ஆரம்பிப்பதற்குமாக ஒரு தொடக்கம். நம்ம விசில் அடிக்கிறோம் இல்லைங்களா, பிடிச்சி அந்த ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்குமான ஒரு நாதம் வந்து அன்னைக்கு வந்து சங்கு நாதம் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தது மகாபாரதத்தில். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்மளுடைய பரமாத்மா வந்து கிருஷ்ணர் பயன்படுத்திய அந்த சங்கோட பெயர் வந்து பாஞ்சசாமியம் என்று சொல்வார்கள். அதே போல் அர்ஜுனர் பயன்படுத்திய அவருடைய சங்குக்கு பேர் தேவதத்தா என்று பெயர். அதே போல் நகுலன் பயன்படுத்திய அந்த சங்குக்கு சுகோஷா என்று பெயர். அதே போல் சகாதேவன் பயன்படுத்திய சங்குக்கு வந்து மணிப்புஷ்பம் என்று பெயர். இவ்வாறாக ஒவ்வொருவர் பயன்படுத்திய ஒவ்வொரு சங்கிற்குமே பெயர்கள் உண்டு. அவர்கள் பயன்படுத்திய வாழ்வில் எல்லாவற்றிற்குமே ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. இவற்றையெல்லாம் வந்து எப்படி நினைவில் வைத்திருப்பார்கள், இத்தனை பெயர்களை எப்படி உருவாக்கியிருப்பார்கள் என்பதை வந்து நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாகும். நாளை ஒரு புதிய தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.